தெற்கு கல்விக்கழகத்தில் அமைந்துள்ள தெசரமாற நாடார் சங்கத்தினுடைய கலை அறிவியல் கல்லூரி ஒரு காலத்தில் கவுச்சானல் கலை அறிவியல் கல்லூரியாக இருந்திருக்கிறது. யார் இந்த கவுச்சானல்? 1850 ஆண்டில் பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவர்தான் கவுச்சானல். இவர் கிறிஸ்துவ மறைகளை பரப்புவதற்காக இந்தியாவிற்கு 1888 ஆண்டில் இந்தியாவுக்கு வருகின்றார். கத்தோலிக்க திருச்சபையினுடைய பாதிரியாராக இந்தியாவிற்கு வருகின்றார். 1890 ஆண்டில் வடக்கன்குளத்தில் பங்கு தந்தையாக பொறுப்பேற்று திறம்பட பணியாற்ற தொடங்குகின்றார். அந்த காலகட்டத்தில் வடக்கன்குளம் பகுதியில் ஆலயத்திற்குள்ளேயே ஜாதி பாகுபாடோடு இந்த ஜாதிக்காரங்க இங்க இருந்து இறைவனை தொழ வேண்டும், இந்த ஜாதிக்காரங்க இங்க இருக்க வேண்டும் என்று அந்த காலகட்டத்தில் ஒரு பாகுபாடாக இருந்து பிரிவினைகளாக இருந்துதான் கிறிஸ்துவ ஆலயத்திற்குள்ளேயே இது போன்ற நடைமுறைகள் எல்லாம் வடக்கன்குளம் பகுதியில் இருந்திருக்கிறது. அங்கு வருகை தந்த கவுச்சானல் அடிகளார் அவர்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தகர்த்து எறிந்து கிறிஸ்துவுக்குள் அனைவரும் ஒருவர்கள் தான், ஒரே மனிதர்கள் தான் என்ற கோட்பாடோடு அவருடைய மறை பரப்பை அங்கே செய்திருக்கின்றார்கள். 1910 ஆண்டில் தெற்கு கல்விக்கூடத்திற்கு பங்கு தந்தையாக இவர் நியமிக்கப்படுகின்றார். அதிசய பனிமய மாதாவினுடைய ஆலயத்திற்கு அந்த பகுதிக்கு வந்த பொழுது அங்க பள்ளிக்கூடங்கள் இல்லை, அந்த பகுதி மக்கள் படிப்பதற்கு சிரமப்படுகிறார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கவுச்சானல் அடிகளார் அவர்கள் தெற்கு கல்விக்கூடத்துல ஒரு தொடக்க பள்ளியை உருவாக்குகின்றார்கள். அந்த பகுதி மக்கள் கல்வி கற்பதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு ஆன்மீக பணிகளை செய்கிறார்கள். அந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுகிறார்கள். இப்படி இருந்த கவுச்சானல் அடிகளார் அவர்கள் 1930 ஆண்டில் மரணம் அடைந்து விடுகிறார்கள். அவர் மரணம் அடைந்த பிறகு அந்த பகுதிக்கு அவர் செய்த நற்பணிகளை எண்ணி அவருடைய நினைவாக 1965 ஆண்டில் அவருடைய பெயரில் கவுச்சானல் பொறியியல் கலை அறிவியல் கல்லூரி என்று ஒரு கல்லூரி தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த கல்லூரியானது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் அல்லது 3 ஆண்டுகள் மட்டுமே நடத்தி இருக்கின்றார்கள். அதன் பிறகு இந்த கல்லூரியை அந்த மக்களால் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. இதனை கண்டு அன்றைக்கு தெசரமாற நாடார் சங்கத்தில் தலைவராக இருந்த மரியாதைக்குரிய ஐயர் ராஜா பரவேசமுத்து நாடார் அவர்கள் இந்த கல்லூரி நடத்த முடியாமல் இருக்கிறது, இந்த கல்வியை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது, அப்ப இதை நம்ம நாடார் சங்கத்துக்கு வாங்கினோம் என்று சொன்னால் அந்த பகுதியில் இருக்கின்ற நாடார் சமுதாய மக்கள் கல்வியில் உயர்கல்வி கற்பதற்கு வசதியாக இருக்கும் என்று நினைத்து பல்வேறு பெரிய மனிதர்களை தொடர்பு கொண்டு, சமுதாய தலைவர்களை தொடர்பு கொண்டு தெசரமாற நாடார் சங்கத்திற்கு கவுச்சானல் கலை அறிவியல் கல்லூரியை வாங்குகின்றார்கள். 1971 ஆண்டு இந்த கல்லூரியானது தெசரமாதா நாடார் சங்கத்தின் கல்லூரியாக தெற்கு கல்லூரத்தில் தொடங்கப்பட்டு இன்று வரை மிகப்பெரிய அளவில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது நம்முடைய சமுதாய கல்லூரி தெசரமாற நாடார் சங்கத்தினுடைய கல்லூரி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.